பெண் அரவணைக்கும் அன்னையாய், பாசம் சேர்க்கும் மகளாய், மனதிற்கு பிரியமான தங்கையாய், வழிகாட்டியாய் அமையும் அக்காவாய், தோள் கொடுக்கும் தோழியாய், இவைகள் மட்டுமல்லாமல் தேசத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அதிகாரிகளாகவும் சமுதாய சீர்திருத்தவாதிகளாகவும் பெண்கள் பல சாதனைகள் படைத்துள்ளனர். அப்பா, எனக்கு 12th நல்ல மார்க் வந்திருக்குல்ல, எனக்கும் காலேஜ் படிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா, எனக்கு ஃபீஸ் கட்டுறீங்களா, நான் படிக்கட்டுமா? ஏங்க, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், வேலைக்கு போட்டுமா? கவர்மெண்ட் எக்ஸாம் வருது, அப்ளை பண்ணட்டுமா? ஏமா, 9 ஆச்சுமா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க, வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், சீக்கிரமா வாமா. இப்படியெல்லாம் ஐயோ, இவங்க தப்பா நினைப்பாங்களே, அப்படின்னா மாப்பிள்ள வீட்டில் அசிங்கமா பேச மாட்டாங்களா? சொசைட்டி என்ன நினைக்கும்? உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புனாதான் என்னோட கடமை முடியும். இப்படி சொல்லி சொல்லித்தான் பெண்களின் கனவுகள் நிழலாய் போகிறது. Let them dream. Let their dream also come true. அவர்களும் கனவு காணட்டும், அவர்களின் கனவுகளும் நிஜமாய் மாறித்தான் போகட்டுமே. இவர்களுக்காகவும் இவர்களின் கனவு மெய்ப்படுவதற்காகவும் தேவனை நோக்கி பிரார்த்தனை ஏறெடுப்போம். பெண்கள் அநேக துறைகளிலே அவர்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருந்த சமுதாயம் கடினமான முயற்சியில் நிமித்தம் அநேக பெண்கள் இன்னும் சாய்த்து கொண்டிருக்கிறாங்க. மற்றவங்க தான் எங்களுக்கு வந்துட்டு சொல்லி நாங்கள் வந்துட்டு இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. நாங்களாம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஒரு பெண் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு மகளாக, ஒரு தங்கச்சியாக, அது எவ்வளவோ இது எடுத்தாலும் இப்போ வர பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆகிறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகிறாங்க. இந்திரா காந்திலேருந்து இந்திரா நூயி, பிவி சிந்து, நிறையா பேர், மேரிகோம், அவங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்காங்க. எவ்வளவோ பேர் நம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. நம்ம அம்மாலேருந்து நம்ம டெய்லி அவங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு நேரமும் வந்து பெண்கள் வந்து சொல்ல போனோம்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக டெய்லியும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு டெய்லி மார்ச் 8 கிடையாது, எப்போவுமே உமன்ஸ் டே தான், எப்போவுமே அவங்க கொண்டாட வேண்டிய தினம் தான். முதல்லலாம் வந்துட்டு விமன்ஸ் வெளியவே விட மாட்டாங்க, கிச்சனுக்குள்ளேதான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க சொசைட்டியில் அப்படி கிடையாது, எல்லாருமே எல்லா ஃபீல்ட்ஸ்லேயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லா இப்போ எல்லா எடுத்த எல்லா ஃபீல்ட்ஸ்லேயுமே வந்துட்டு விமன்ஸ் தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமே இந்த சொசைட்டி தான். நான் இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு கூட எங்கள் வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், எல்லா பொண்ணுங்க வீட்லேயுமே அப்படிதான். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் எப்போவுமே எங்கேயுமே விட மாட்டாங்க அந்த மாதிரி. என்னோட எய்ம் என்னன்னா ரைடர், ராயல் என்ஃபீல்ட் ரைடர். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும், நிறைய இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி. ஸோ எல்லா பொண்ணுங்களும் தைரியமாக இருங்க, பொண்ணுங்க வந்து மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியும், அதை அச்சீவ் பண்ண முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம பேரண்ட்ஸு சில டைம் நம்ம பயத்துக்காக தான் நம்ம சொல்கிறாங்க தவிர, நம்ம வீக்னஸ் நம்ம வீக்காக இருக்கவே கூடாது. யா எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஃபஸ்ட் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் எப்போவுமே. என்னோட எய்ம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஏ டிஃபென்ஸ். நான் அந்த பிஏ டிஃபென்ஸில் சாதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னோடய ஃபேமிலி அதுக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பிஏ டிஃபென்ஸ்னால் அது வந்து ஆண்களுக்கான துறை, பெண்கள் அதில் சாதிக்க முடியாது அப்படிலாம் இருந்ததெல்லாம் உடச்சிட்டு நான் வந்து சாதிக்கணும்னு அதில் ஆசைப்பட்றேன். பிஏ டிஃபென்ஸுங்கிறது அதில் நிறையா எக்ஸாம்பிள், சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள மாதிரிலாம் நிறையா பேர் இருக்காங்க, அவங்கள மாதிரி நானும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லை, இப்போ என்னோடய டிகிரி முடிஞ்சிச்சு, நான் அடுத்து வந்து யூபிஎஸ்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா அப்பாவே பேரண்ட்ஸே ஓகே பண்ணால் கூட, ஸோ இப்போ அவளுக்கு வந்து இப்போ அது இது நார்த்தெல்லாம் போட்டோன்னா என்ன பண்ணுவாங்க, பொண்ணை அப்படியே விட்டுருவீங்களா, எவ்வளோ நாள் வச்சுட்டு இருப்பீங்க, எப்போவுமே இதே ஒரு கேள்வி. அடுத்து வந்து ஃபினான்ஷியல், பையனுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப சிலரே ஒரு 50-50 கூட வச்சுக்கலாம், பொண்ணுக்கு அவ்வளோக்கா செலவு பண்ணுறதில்ல. கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஒரு காரணம், அந்த கல்யாணம். கல்யாணமும் அதுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தோணும். இந்த மாதிரி எவ்வளவோ அப்ஸ்டக்கிள் தாண்டியும் நிறையா கேர்ள்ஸ் வந்து இல்லை விமன் வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான். அதுக்கு மார்ச் 8 தான் ஒன் டே கிடையாது, 365 அது வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான். இன்று மார்ச் 8 உலக மகளிர் தினம். இந்த நன்னாளிலும் பெண்களை வாழ்த்தி பாதுகாத்து பெருமைப்படுத்துவோமாக.
தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி வுமன்ஸ் டே. ஹாப்பி வுமன்ஸ் டே. எல்லா மகளிர்களுக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி விமன்ஸ் டே. ஹாப்பி விமன்ஸ் டே ஆல் லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி ஹாப்பி விமன்ஸ் டே. இந்த நாட்களில் பெண்கள் அதிகாரிகளாக மட்டுமல்ல ஊழியத்தின் பாதையிலும் தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அப்படி தேவனால் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள், இன்னைக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் வந்திருக்கீங்களா? ஆண்டவரிடத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களா? நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் உண்டு. சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள், கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பிதானே வந்திருக்கிறீர்கள். உங்களை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். இயேசு என்று நீங்கள் அந்த பெயரை சொன்னாலே போதும், எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். இவர்கள் வழியில் ஷாரன், ஸ்டெல்லா ரமோலா மற்றும் இந்த குடும்பத்தின் புது வரவான சகோதரி ஷில்பா, இவர்கள் அனைவரையும் தேவன் பாதுகாத்து பயன்படுத்தும்படியாக நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் பெண்களின் தினத்தை சிறப்பிக்கும் நிகழ்வாக நம் பெண்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் தேவனின் போதனைகளையும் ஜபத்தின் மேன்மையையும் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளார்கள். என் அன்பு சகோதரிகளே, 8ஆம் தேதி மார்ச் மாதம் நம்முடைய நாள், அதாவது பெண்கள் தினம். உங்கள் எல்லாருக்கும் பெண்களாகி உங்களுக்கு அதற்காக விசேஷித்த வாழ்த்துதலை நான் கூறுகிறேன். பெண்கள் இந்த நாட்களிலே எப்படி ஆண்டவருக்கென்று எழும்பி நிற்க முடியும்? இஸ் இட் பாசிபிள்? முடியுமா? எப்படி முடியும்? ஆண்டவரோடு இணைந்து அவருடைய அன்பை ருசித்த பெண்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைய கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். என்றைக்கு நான் அவரை பற்றி கொண்டேனோ, அவருக்கு பிரியமாய் நடக்க என் வாழ்க்கையை அவர் பக்கமாக திருப்பினேனோ, அன்றிலிருந்து ஜப வாழ்க்கையை கொடுத்தார். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று பாரத்தை கொடுத்தார். அதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விசேஷமாக இதை கொடுக்க போகிறார். மற்ற பெண்களுக்கு என்னென்னவோ தேவை இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. கொலோசே 3:1-2 அப்படி சொல்லுகிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே பிரியமான என் அன்பு சகோதரிகளே, உலகம் மாம்சம் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய கண்களை வைக்காதிருங்கள். இன்றைக்கு தேவை நம்முடைய இந்தியாவிலும் சரி உலகம் முழுவதும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும், எழுப்புதல் உண்டாக வேண்டும். இதற்கு நீங்கள் தேவை, பெண்களாகி நீங்கள் தேவை. இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். அந்த நாட்களிலே ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் அடிக்கடி செல்வார். அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் பேர் மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 3 பேர் அடிக்கடி செல்வார். ஒவ்வொருவரும் அவரை நேசித்தார்கள். ஆனால் அதில் மரியாள் என்ற பெண் மட்டும் என்ன செய்வாளாம், அவர் வரும்போது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொள்ளுவாளாம், அவருடைய வார்த்தையை கேட்பாளாம், அவருடைய வார்த்தையை கேட்டு காத்திருப்பாளாம் அவளுடைய சமூகத்தில். அதை போல தான் இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். இன்றைக்கு பெண்களாகிய நாம் இந்த உலகத்தில் எழுப்புவதை காண வேண்டுமா? குடும்பங்களிலே எழுப்புதலை காண வேண்டுமா? ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பெண்களாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியம் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அதை போல பிரியமான சகோதரிகளே, வீண் பேச்சு வேண்டாம். வீணான கவலைகளை நான் நிறைந்து, பாரங்களினால் நிறைந்து சோர்ந்து போகிற நிலைமை வேண்டாம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த பலன் பெறுவதற்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் தேவை, பரிசுத்தாவின் நிறைந்த வாழ்க்கை தேவை. என் கணவர் நிறைந்து அபிஷேகம் நிறைந்து ஊழியம் செய்த பொழுது நானும் வாஞ்சித்தேன், ஆண்டவரே எனக்கும் வேண்டும். இரவும் பகலும் கேட்பேன், ஆண்டவரே என்னை நிரப்பும், அபிஷேகத்தில் நிரப்பும் என்று. ஆண்டவர் அப்படியே நிரப்பினார், ஒரு ஊழியக்காரியாக மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவருக்காக முழு நேரம் எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் ஆண்டவருக்காக சேவை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்படித்தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். நீங்கள் கேட்கணும், we have to ask him. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். கேட்கும் பொழுது கர்த்தருடைய சந்தோஷம் ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கும். இப்பொழுது பெண்கள் ஜெப ஊழியத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், இந்த பெண்கள் மூலமாக என்ன ஆசீர்வாதம் பெற்றோம் என்பதை குறித்து
ஒரு சகோதரி நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அவருடைய பெயர் அமுதா. அவர்களையே நம்ம கேட்போமா? ஆமாம், உன்னுடைய பெயர் என்ன, நீ எதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது எல்லாம் சொல்லு பார்க்கலாம். என்னுடைய பெயர் அமுதா டார்வின் ஆன்ட்டி. நான் 1997 வருடம் இங்கே காரணியாவில் என்னுடைய கணவருடைய பணி நிமித்தமாக நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ இங்கே பவர் மினிஸ்ட்ரி நடந்தது. நாங்கள் பாரம்பரிய ஊழியத்தில் வல்லமை முகாம் வல்லமை முகாம் அப்பொழுது எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஈடுபாடு இருந்தாலும் இந்த பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நாங்கள் வந்து ஜெபிப்போம், சர்ச்சுக்கு போவோம். ஆனால் இந்த மாதிரி பரிசுத்தாவியின் அபிஷேகம் அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த வல்லமை முகாமில் கலந்து கொண்ட பொழுது எனக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிடைத்தது. அப்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி ஒரு எஸ்தர் ஜெபக்குழு என்று ஒன்று நீங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புவீங்க, அதற்காக ஜெபிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய காரியங்களை நான் கேட்காமையே சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு சில கேள்வி கேட்குறேன். நான் கேட்டிருக்கிறேன், எவ்வளவு காலம் ஜெபிக்கிறீர்கள்? இப்போ 1998 இப்போ 21 வருஷம். எனக்கு அன்பானவர்களே, 21 வருஷம் இந்த ஊழியத்தை செய்கிற ஒரு சகோதரி என்றால் இவர்கள் எவ்வளோ விசேஷித்தவர்கள் அல்லவா? இதை கேளுங்கள், அவர்கள் இன்னும் மேலான காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறார்கள். நாம் கேட்போமா? அடுத்துமா, இந்த பெண்கள் ஊழியத்தில் நாங்கள் ஜெபிக்கிறதுனால பெண்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுகிறத நீ பார்த்துருக்கிறாயா? கண்டிப்பாக. எங்களுடைய ஜெபக்குழுக்கு முதல் முதலாக பெண்கள் வந்த பொழுது நிறைய பேருக்கு ஜெபிக்கவே தெரியாது. எப்படி ஜெபிக்க, ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுத்தா எப்படி ஜெபிக்க என்று யோசிப்பார்கள். இன்று அநேகர் அதில் ஜெப வீராங்கனைகளாக பெதஸ்தாவில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பெண்களாக மாறி இருக்கிறார்கள். ஜெபிக்க தெரியாதவர்கள் இன்று இப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். என்ன மாற்றம்! அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜெப குறிப்புகளை பார்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் சிலருக்கு ரொம்ப கோபம் வரும், சிலருக்கு தங்களை குறித்தே ஒரு பெருமை இருக்கும். இந்த மாதிரி இதில் அதாவது அவர்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவே அங்கே ஜெப குறிப்பாக வருவதை பார்க்கும் பொழுது பயந்து நடுங்கி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆம், அதே மாதிரி நாங்கள் அநேகமாக பெண்கள் வீட்டில் இருக்கிறப்ப கூடி கூடி பேசுவோம். ஆனால் அநேக ஜப குறிப்புகளில் வந்து இந்த பேசுகிற நேரமெல்லாம் ஜப நேரமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும், எல்லா ஜபத்துலேயும் இருக்கும். அப்போ அந்த அதனால அந்த பேசுகிற நேரம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா கூடி கூடி ஜபிக்கிற நேரமாக மாறிச்சு. அந்த ஒரு நாள் இல்லாமல் ஒரு வாரத்தில் 2-3 நாட்கள் ஜபிக்க ஆரம்பித்து விட்டோம். நிறைய பேர் அந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க. இப்போ எனக்கு அருமையானவர்களே, விசேஷமாக சகோதரிகளே, என்ன ஆச்சரியமான மாற்றங்கள் உங்களிலும் உண்டாகத்தான் இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்போமா? சரி, அப்புறம் உங்கள் சொந்த வாழ்வில் ஜபம் மூலமாக நீங்கள் பெற்ற நன்மையை சொல்லுங்கள். என்னுடைய சொந்த வாழ்வில் பார்க்கும்பொழுது நான் ரொம்ப ஒரு டிமிட் பர்சனாக இருப்பேன், பேசக்கூட தெரியாது. ஆனால் இந்த ஜப ஊழியம் ஆரம்பித்தப்புறம் ஆண்டவர் வந்து மற்ற இடங்களுக்கு போய் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் திடீரென்று நான் 37 வயதாக இருக்கும்போது இறந்த பொழுது எனக்கு உலகமே எல்லாம் போன மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஜெபம் வந்து எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. ஒரு வெறும் ட்ரஸ்ட் மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஆண்டவரையே சார்ந்து சின்ன பிள்ளைங்களை வளர்த்து இன்று அவங்களும் ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக ஆகிற அளவுக்கு ஆண்டவர் வளர்க்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் வெறும் மற்ற மனுஷங்கக்கிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுங்கிறத ஆண்டவர் எனக்கு விசுவாச வாழ்க்கை, ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை. எந்த காரியமாக இருந்தாலும் சின்ன விஷயமாக இருக்கலாம், இல்லை பெரிய விஷயமாக இருக்கலாம், மனிதர்களை விட முத முத ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆண்டவரோடு சார்ந்து இருக்கிற கற்றுக் கொடுத்துச்சு. அதோடு கூட நீங்க இந்த ஜப ஊழியத்தை பெருகும்படி என்ன செய்றீங்க? முதல்ல நாங்கள் இதை ஆரம்பித்த பொழுது எங்கள் குவார்ட்டர்ஸில் நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் 20-25 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிக்க கற்றுக்கொண்ட பிறகு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏன் நீங்களாவே ஒரு ப்ரேயர் குரூப் ஆரம்பிக்கலாம் இல்லையா, ஏன் எல்லோரும் ஒரே ப்ரேயர் குரூப்பில் இருப்போம். அப்படி விரிவடைய ஆரம்பிச்சது. காரணியாவிலே இப்போ நிறைய ப்ரேயர் குரூப்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தராக போய் அப்புறம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட ஒர்க் பிளேஸில் கூட கூடி ஜெபிக்கிற அளவுக்கு அந்த இதாகிச்சு. அதுக்கப்புறம் மாணவிகளை பார்க்கும்பொழுது நான் சொல்வேன், இது இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜபமாக இருக்கிறது, நீங்களும் அதை ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிள்ளைகளும் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஊருக்கு போகிற பொழுது நிறையா பேர் கேட்பாங்க, நீ எப்படி அங்கே இருந்த, எப்படி நீ வந்து முன்னேறின அப்படின்னு கேட்குறப்ப நான் சொல்வேன், இந்த ஜபம் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். இப்போ நான் எங்கே போனால் கூடயும் இதை மற்றவங்களுக்கு, மற்ற பெண்கள் ஊரில் கூட நான் சொல்லி, இப்போ ஊரில் கூட சிலர் வந்து இந்த மாதிரி நாங்கள் ப்ரேயர் குரூப்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஆண்டவர் ஒரு சாட்சியை நிறுத்திருக்கிறார். என் பேர் ஜானட் வெண்ணிலா. காரியம் யூனிவர்சிட்டியில் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக வேலை செய்து வருகிறேன். நான் இந்த கார்மல் குவார்ட்டர்ஸில் வசித்து வருகிறேன். டாக்டர் அமுதா அவர்களுடைய இபிஜி குரூப்பில் நான் ஒரு மெம்பராக இருக்கிறேன். கடந்த ஒரு 10 வருஷமாக இந்த இபிஜி குரூப்பில் நாங்கள் மெம்பராக இருந்து பெண்களுக்காக நாங்கள் ஜெபிச்சு கொண்டு வருகிறோம். கடந்த வருஷத்தில் எனக்கு தொடக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பலவீனம் வந்தது. என்ன என்று டாக்டர்னால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஏற்குரிய 10-12 கிலோ எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவதுன்னே தெரியல. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது ஹோல் பாடி மாஸ்டர் செக்அப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாஸ்டர் செக்அப் பண்ணி பார்க்கும்போதும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அந்த டாக்டர் சொன்னாங்க, எதுக்கும் எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எண்டோஸ்கோப்பி காலனோஸ்கோப்பி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. பண்ணி பார்த்துட்டு பயாப்சி ரிசல்ட்டை எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயாப்சி எடுக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, அம்மா உனக்கு இந்த கேன்சர் உண்டு பண்ணுற ஒரு கிருமி வந்து இருக்குது. அது எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், ஆனால் வந்து 100% அது இருக்குது. அதனால் 100% நான் வந்து ஒரு 50% தான் ஹோப் சொல்ல முடியும் அது கேன்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மிகுந்த பாரத்தோடு நான் வந்துட்டுருந்தேன். நான் எல்லாத்தையும் கொச்சொலியோடு எங்கள் மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருந்தேன். ஆன்டிக்ஸ்ட் எல்லாம் ஆன்டிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். அப்புறம் அந்த மாதம் இது வந்து நடந்து மார்ச் மாதம் அப்படி நடந்துச்சு. மாதம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு மார்ச் மாதம் கடைசியில் திருப்பி காலேஜுக்கு வந்தேன். அப்போ வந்து 1ஆம் தேதி வந்து ஸ்டெல்லா ஆன்டி வந்து அந்த மாதத்துக்குரிய ஏப்ரல் மாதத்துக்குரிய வாக்குத்த வசனம் கொடுத்தாங்க. நீதிமான் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவனுடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொன்னாங்க. அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அதை பிடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்னு சொல்லிட்டு. இங்கே எஸ்ர் பிரையில் எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்படியே கத்தர் வந்து அந்த 10 டேஸ் கழித்து ரிசல்ட் பார்க்கும்போது அந்த கேன்சர் இல்லை. ஆனாலும் என்ன இது காரணம், உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு என்ன காரணம்னு தெரியல, திருப்பி எல்லாம் டெஸ்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டும் சிடி ஸ்கேனு அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்னுடைய பான்க்ரியாஸில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது, அதுதான் ரீசன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இங்கே பண்ண முடியாது, ஹைதராபாத் தான் போகணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஹைதராபாத்துக்கு அனுப்பி விட்டாங்க. ஹைதராபாத்தில் போகும்போது எனக்கு மிகுந்த வேதனை. அங்கே அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டு, லேசர்னு சொல்லி இது ERCP மெத்தட்னு சொல்லிவிட்டு என்னைய ஸ்பைனல் கார்டில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கிட்டத்தட்ட 15 டேஸ் அது வழியாக தான் மருந்து செலுத்துவாங்க. அது மூலமாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பயங்கர பெயினாக இருக்கும். ஒவ்வொரு தடையும் எனக்கு வந்து உயிர் போய் உயிர் திரும்பி வர மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் எஸ் அழைக்கிற கோபுரத்துக்கு அங்கே ஹைதராபாத்லேயும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவேன், சென்னையிலையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரும் எனக்காக ஒரு மிகுந்த பாரத்தோடு எனக்கு ஜெபம் பண்ணாங்க. தேவடர் ஆன்டி அமுதா எல்லாம் தினமும் விசாரித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் ஆன்டி ஸ்டெல்லா ஆன்டிக்கும் வந்து லெட்டர் எழுதி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் வந்து அந்த போராட்டமான சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃபை கொடுத்தார். எல்லா ஸ்டோன்ஸும் க்ரஷ் ஆகி திருப்பி நான் பத்திரமாக வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். இறக்குறைய 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். மிக அற்புதமாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எந்த வெயிட்டு கிட்டத்தட்ட 12 கிலோ இழந்தனோ அத்தனை வெயிட்டும் நான் கெயின் பண்ணினால புஷ்டி ஆகிறக்கு ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய கிருபை செய்தார். இதை விட மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா இதை முடிச்சுட்டு இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு நான் ஒரு கவர்மெண்ட்டு இது அமெரிக்கன் ஃபெலோஷிப் கிடச்சி ஃபிலிப்பைன்ஸ் போய் ஒரு 3 மாதம் தங்கி அங்கேயும் ரிசர்ச் பண்ணிட்டு பத்திரமா வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். எந்த பிரச்சனை இல்லாமல் காத்து கொண்டார். இதை குறித்து நான் வந்து பெதசால சாட்சி சொல்லணும்னு சாட்சி சொன்னேன். சாட்சி சொல்லிவிட்டு அடுத்த வாரம் வந்து என்ன சொன்னாங்க, இந்த ஏற்கனவே எனக்கு பான்க்ரியாஸ் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஸ்டென்ட் வச்சுருந்தாங்க, மெட்டாலிக் ஸ்டென்ட்டு என்னோடய பான்க்ரியாட்டிக் டக்டில். அப்போ வந்து என்னன்னா அந்த பான்க்ரியாட்டிக் டக்டில் இருக்கிற ஸ்டென்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, அதனால் திருப்பி போய் அதே ப்ரொசீஜர் செஞ்சு அந்த ஸ்டென்ட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனில் சொன்னாங்க. நான் பெதசால வந்து சாட்சி சொல்லிவிட்டு நான் வந்து அடுத்த வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு திருப்பி நான் வந்து ஹைதராபாத் போனேன். ஹைதராபாத் பண்ணப்போ போய் பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சு அந்த ஸ்டென்ட் எங்கே போச்சுன்னே தெரியல. முந்தின வாரம் தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ பண்ணும்போது அந்த ஸ்டென்ட் மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஸ்டென்ட் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆண்டவர் எனக்கு அற்புதமாக விடுதலை தந்தார். அந்த பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் இல்லாதபடிக்கு கத்தர் என்னை பலப்படுத்திருக்கிறார். இப்போ சாட்சியாக வச்சுருக்கிறார். ஆண்டவர் மிகப்பெரிய கிருபை செஞ்சார். எனக்காக ஜெபிச்ச
என் ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலிக்காக நான் மிகுந்த கடமைப்பட்டு உள்ளல. எங்கள் ஆன்ட்டிக்காக ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜபம் பண்ண ஒவ்வொரு இபிஜி மெம்பர்ஸுக்காகவும் நான் ரொம்ப கடமைப்பட்டுள்ளேன். ஆண்டவருக்கே என்னாலும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமும் உண்டாவதாக. ப்ரேஸ் தி லார்ட். அப்படியானா அந்த ஜப ஊழியத்தை பலருக்கும் சொல்லி பலரும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீ ஒரு கருவியாக இருக்கிற. நான் பெற்ற நன்மைகளை வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதான் தமிழில் ஒரு பழமொழி உண்டு, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதே மாதிரி நீ இப்போ ஆண்டவர் கடை கையில் உபயோகிக்கப்படுகிற. கண்டிப்பாக எவ்வளவு சந்தோஷம். இப்போ 37 வயதில் உன்னுடைய கணவரை இழந்த, இப்போ உன்னுடைய வயது என்ன? இப்பொழுது 49 வயதாகிறது. அப்போ 12 வருஷம் தனிமை, குடும்பத்தை கட்ட வேண்டிய நிலைமை, பிள்ளைகளை முக்கியமான வயதில் வளர்க்க வேண்டிய நிலைமை, இதற்கெல்லாம் தெய்வீக பலன் கொடுத்தது இந்த ஜப ஊழியம். அப்படியானா இன்றைக்கு அநேக சகோதரிகள் அழுது கொண்டிருக்கிறாங்க, தனிமையில் இருக்கிறேன் இல்லைன்ட்டு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இது மிகவும் ஆசீர்வாதமாக உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். கர்த்தர் இன்னும் மென்மேலும் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் வந்துட்டால் போதும், கர்த்தர் உங்கள் பேர் பிரியமாயிருப்பார், உங்களை புகழ ஆரம்பிப்பார். இது என்னுடைய அனுபவம் கூட. நான் ஆரம்பத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, ஆனால் ஆழமாக அதன் காரியங்களை உணராமல் இருந்தேன். ஆனால் உணர்ந்த பொழுதோ ஆண்டவர் என்னை அதிகம் அதிகமாக உயர்த்தினார், இந்த உலகத்தில் ஆசீர்வதித்தார். அப்படித்தான் நம்முடைய மத்தியில் சாட்சி கூறின அமுதா சகோதரி பாருங்கள், துக்கத்தோடு இருந்தாங்க. 1988 இபிஜி எஸ்தர் ஜெபக்குழுவை ஆரம்பித்தாங்க. அப்பொழுது அவர்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என கருமையான சகோதரிகளே, எத்தனை பேர் துக்கமாக இருக்கிறீங்க? இந்த சகோதரிக்கு இருந்த துக்கம் பயங்கரமானது. பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள், மகன் 10th படிக்கிறான், அதுக்கு பிறகு தங்கை இருக்கிறாள். இந்த நிலைமையிலே புருஷன் இறந்து விட்டார். நான் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மகளை குறித்து அதிக கவலை. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், 37 வயது. ஆனால் பாருங்கள், அவள் ஆண்டவர் அவளை கைவிடவில்லை. எப்பொழுது அவள் எஸ்தர் ஜபக்குழுவை ஆரம்பித்த பொழுது 21 வருஷம் உண்மையாக நடத்தினபடியினாலே இன்றைக்கு கர்த்தர் பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து ஆளாகி நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு வரும்படி செய்திருக்கிறார். திருமணமாக போகிறது, இன்னும் பல காரியங்களை நன்மையாக கொடுத்திருக்கிறார். இந்த கல்லூரியிலும் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இது யாருக்கு கிடைக்கும்? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். வீணாக பல பேச்சுகளை பேசி குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சண்டைகளை உண்டாக்கி வேண்டாத மனவேதனைகளை சுமந்து எதற்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தகாத விதத்தில் நடத்த வேண்டும்? ஆகவே நீங்களும் எப்படி சேருவீர்களானால், இந்த பிள்ளைகளைப் போல இவர்களைப் போல எத்தனையோ எஸ்தர் ஜெபக்குழு தலைவிகள் இருக்கிறார்கள், மெம்பர்ஸ் இருக்கிறார்கள், நீங்களும் அவர்கள் ஒருவராக மாறக்கூடாதா? இன்றைக்கே தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு அலங்காரமாக மாறுவீர்கள். குடும்பத்தில் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய விதத்தில் அபிஷேகத்தினால் நிரப்புவார். இந்த சகோதரி அபிஷேகத்தினால் நிரம்பின பொழுது ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்குள்ளே நிரம்பியது. நீங்கள் நினைக்கலாம், நயம வேஸ்ட்டு, ஒன்றுக்கு உதவ மாட்டேன், படிப்பில் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு என்று சொல்லலாம். என்னுடைய கணவருக்கு என் மேலே பிரியம் இல்லை, எங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தரோடு இசைந்தவர்களாய், கர்த்தரோடு இசைந்தவர்களாய் அவருடைய ஊழியத்தை செய்ய முன்வார்கள். திஸ் இஸ் எ சிம்பிள் மினிஸ்ட்ரி, ஜஸ்ட் ப்ரேயிங் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழி. அவ்வளவுதான் மாதத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் உங்களை போல மற்ற சகோதரிகளோடு சேர்ந்து, 8 சகோதரிகளாக குறைந்திருக்க வேண்டும், கொஞ்சமாக இருந்தாலும் சேருங்க, நடத்துங்க. அன்பான சகோதரிகளே, வாலிப பெண்களே, சின்னஞ்சிறு பிள்ளைகளே, தம்பதியினரே, நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தவாறே மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் குழுவாக இணைந்து துன்பப்படும் பெண்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிரார்த்தனை ஏறெடுத்து நீங்களும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபெற்று ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்திட இயேசு அழைக்கிறார் எஸ்தர் ஜபக்குழுவில் இணைந்து ஜெபித்திட தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி ஸ்டெல்லா தினகரன், எஸ்தர் ஜபக்குழு, இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம், N16, டாக்டர் DGS தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. இமெயில் முகவரி epg@jesuscalls.org. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 4257755.
இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, பெண்கள் ஆகிய நாங்கள் பலவீன பாண்டங்கள் தான், ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் மொக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தார். விசேஷமாக இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே பலன் அடையட்டும். கிறிஸ்துவின் பலன் நிரப்பும், கிறிஸ்துவின் அன்பு மக்களை நிரப்பட்டும், அபிஷேகம் நிரப்பட்டும், உடைய வல்லமை பெருகட்டும். ஒவ்வொருவரையும் எடுத்து உபயோகியும், ஒருவராவது கெட்டு போகக்கூடாது. சுவாமி மத்தேயு 17:14 இந்த சிறியர்கள் ஒருவராக கெட்டு போகக்கூடாது என்று சொன்னீரே, அந்த வசனத்தின்படி ஒருவராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகள், இதை கேட்க போகிற சகோதரிகள் ஒருவராவது கெட்டு போகக்கூடாது. ரட்சிப்பினால் அலங்கரித்து ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்ய, ஜெபிக்கிற ஊழியத்தினால் மக்களை நிரப்பி, யூஸ் தம் ஃபார் யுவர் குளோரியை உடைய நாம மகிமைக்கின்ற உபயோகியும், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வாசிக்கிறோமே, அந்த அனுபவத்தை இப்பொழுது கொடுவோம். அபிஷேகியும் மகிமினால் நிரப்பும். நீர் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. இன்று ஆரம்பிக்கிற அந்த ஆசீர்வாதம் அது பலகி பெருகி எல்லாருடைய வாழ்க்கையும் எழுப்பதினால் நிரப்பட்டும், ஆசீர்வாதத்தில் நிரப்பட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பணிவோடு தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.